ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ஆப் என்னென்னா பேக்ரவுண்ட் எரேசர். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த ஆப்பு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணுன்னா இதில் ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த ஆப் தான் அது, பேக்ரவுண்ட் எரேசர்ன்ற. ஓபன் பண்ணிப்போம். இது ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட்டு, வெளில வந்துடும். இப்போ ஆப் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். லோட் பண்ணிப்போம். ஃபோட்டோவை லோட் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு ஃபோட்டோ. இது வந்து நான் வந்து ஒரு A4 ஷீட்டில் வந்து அந்த ப்ராடக்டை வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணுவோம். ப்ரொசீட் பண்ணவுடனே இந்த ஆப்புக்குள்ளே வந்துடும். ஆப்புக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கு நீங்கள் இருக்கும் பாருங்கள், தெரியுதா? மேஜிக் மேஜிக் கிளிக் பண்ணிட்டு இதை வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு இப்படி பக்கத்தில் பொறுமையாக போகணும். நம்ம ப்ராடக்ட் கிட்டே போகும்போது இப்படியே பொறுமையாக போனீங்கன்னா அப்படியே எரேஸ் ஆகிக்கிட்டே வரும். கரெக்டாக எட்ஜஸ்டில் வந்து எரேஸ் பண்ணும். இது நான் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ தான். இது ஃபோனில் எடுத்துகிட்டு அப்படியே எரேஸ் பண்ணிக்கிட்டே வரேன். அப்படியே பொறுமையாக வரணும், ஸ்பீடாக வந்துடாதீங்க, பொறுமையாக வரணும். இப்படி கொஞ்சம் அப்படியே வந்துட்டே இருக்கணும். நீங்கள் நடுவில் நிறுத்தி நிறுத்தி கூட பண்ணலாம். இப்படியே வந்துட்டிங்கன்னா மொத்தமாக சைடில் இருக்கிறது எரேஸ் ஆகிடும். எரேஸ் ஆகிட்டு இப்படி வெளில வந்துடுங்க. வந்துட்ட பிறகு மேனுவல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கலாம் இந்த எரேஸ் பண்ணுறது. இப்போ இங்கே கிளிக் ஆகிடுச்சு, நான் பேக் அன்டூ பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு இப்படியே வந்து மொத்தம் எரேஸ் பண்ணிடலாம். இப்படியே ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. எரேஸ் பண்ணியாச்சு, எரேஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். கிட்டத்தட்ட முடிஞ்சு, அவ்வளோதான். எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை சேவ் பண்ணோம், டன் கொடுங்க. இப்போ வந்து ஜிப் ஃபைல் மாதிரி வந்துடுச்சா? ஆக்சுவலாக இங்கே ஒரு பிட்டு விட்டுருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன். அதையும் பண்ணியாச்சு. படத்து போய் நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணால் இங்கே எதுவுமே இல்லை. ப்ரா கரெக்டாக ப்ராடக்ட் மட்டும் இது ஆயிடுச்சா? இங்கே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இது வந்து ஸ்மூத் பண்ணுறது. செட்ஜஸில் தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்மூத் பண்ணிக்கலாம். நான் ஒன்லேயே விட்டுருக்கேன், இப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்துட்டா இந்தமாதிரி சேவ் ஆகிடும் ஜிப் ஃபைலு. அது நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டிக்கராக யாருக்குனாலும் சென்ட் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து கீழே வந்து நம்ம நார்மலாக சேவ் பண்ணுறது சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நார்மலாக சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சேவ் வந்து உள்ளே இருக்கும். கேலரிக்குள்ளே போயாச்சு. போய் பார்த்தா இதாக இருக்குது பாருங்க, நல்லா க்ளீனாக வந்துருக்கு பாருங்க. நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணோம் அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ப்ராடக்ட் வேணால் இது பண்ணலாம். ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.